அதன் அடிப்படையில் இன்று முதல் திருநெல்வேலி மாநகருக்குள் 4 சக்கர வாகனங்கள், அதாவது கார், அதனுடைய போக்குவரத்து என்பது முழுவதுமாக தடை செய்யப்படுகிறது. அத்தியாவசிய பணிகளுக்கு செல்லக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தவிர தனியார் நபர்கள் 4 சக்கர வாகனத்தை உபயோகப்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்படுகிறது. இரண்டாவதாக, அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் வெளியே வந்தாலும் கூட 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளரே, அவர்கள் வீடு இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வெறும் 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே அவர்களுக்கு தேவையான பொருட்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தாண்டி அவர்கள் வரக்கூடாது. மூன்றாவதாக, அத்தியாவசிய பொருட்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவுப்படி காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே இயங்கும். கூடுதலாக மருந்தகங்கள், உணவு விற்பனை நிலையங்கள், காய்கறி, இறைச்சி என்னாச்சு தற்பொழுது காவல் ஆணையரிடையிருந்து இரண்டு பேர் அதிரடியாக வந்து போலீஸ் மீது மோதி உள்ளார்கள். இரண்டு பேர் இரண்டு பேரும் போலீஸ் மீது வாகனத்தை மோதி உள்ளார்கள். இவர் ரெண்டு பேரும் இந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்து காவலர்கள் மீது அவர்கள் மோதியதால் தற்பொழுது பரபரப்பாகி உள்ளது. இதில் இரு காவலர்களும் காயம் பெற்றிருக்கிறார்கள். யார் இருந்தாலும்